ஓகே ஓகே நைஸ் மீட்டிங் யூ நைஸ் மீட்டிங் யூ அப்புறம் எப்போ மீட் பண்ணுவோம் அடுத்தது நீங்க தான் இன்னும் ரெண்டு நாள்ல காஷ்மீர் போறீங்கல்ல ஐயோ இல்ல அது நோ ப்ராப்ளம் ஐ கேன் டாக் டு மை ஆபீசர் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம் நாளைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேனே எப்போ மீட் பண்ணுவோம் ஓகே தாயேவிஸ் நுங்கம்பக்கம் பிரான்ச் ஓ தாயேவிஸ் ஓகே ஐ போட் கிளப் பக்கத்துல தான் நான் வந்துறேன் ஓகே நான் வந்துறேன் பை தென் ஓகே ஆல் தி பெஸ்ட் நான் எடுத்து வைக்கிறேனே ஓகே ஓகே ஓகேங்க தேங்க் யூ பை பை குட் குட் நைட் ஓகே ஆட்டோ பார்த்து பத்திரம் ஏய் நீ இங்கே இருக்கிறியா நான் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மாக போய் சாப்பாடு விற்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் ஏமாச்சா ட்ரெயின் லேட்னா ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா அட்லீஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ் பை சிவா பை 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 டேய் யாருடா அந்த பாய் டேய் மச்சி 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 டேய் தம்முடு தாக்குறா இன்ன நக்கலா நான் இன்னமோ கேட்டுட்டு இருக்கிறேன் நீ சம்மந்த மேல தம் பத்த வச்சுட்டு இருக்கிற யாரு மச்சா ஃபிகர் டே இதெல்லாம் ஓவர்ரா மச்சான் கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸுக்கு 8 மணி நேரம் ஆகும் அதுக்குள்ள கோச்சே ரொம்ப அளவுக்கு பிட்டுகளை போட்டு போட்டு குப்பையாக்கி வச்சிருக்க போல என்ன ஃபிகரை கட் பண்ணிட்டியா என்ன இவ்வளவு லோக்கலா பேசுற லோக்கலா அவன் வந்து ஏர்கோஸ்ட்ரஸ் தான் பேரு சக்தி மச்சான் ஏரோஸ்டா இந்த ஃப்ளைட்ல எல்லாம் மீந்து போன ஃபாரின் சரக்கு எல்லாம் பிளாக்ல வைப்பாங்க அவளுக்கு தானே ஏ சரக்கு இன்ட்ரோ குடுறா ஏ மச்சான் இன்ட்ரோ குடுறா ஏ அதெல்லாம் உனக்கு ஒத்து வராது மாமா She speak only English. Hey, I know English. Baba, Black Sheep, away any wool. உனக்கு தான் தெரியும்ல நாம இந்த பொண்ணுங்க ஏரியால கொஞ்சம் வீக் நான் பாட்டுன்னு 7A எதுக்கு வாம்புன்னு ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருந்தேன் அவளா வந்து நீங்க மிலிட்டரி மேன் தானே அப்படின்னு சொன்னா என்ன சொன்னாலும் நம்புறா மச்சி தம் அடிக்க மாட்டேன்னு சொன்னா நம்புறா தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்னா நம்புறா அதை விட மிலிட்டரி லைஃப் பத்தி சொல்லி ஓவர் எமோஷனல் ஆகி ஒரே ஃபீலிங் யூ நோ டுமாரோ டேட்டிங் வெர்ச்சமரமா ஏ மச்சி ஏ வை ஐ டோன்ட் நோ வை ஆல் தி ஃபிகர்ஸ் ஃபாலோயிங் மை ஐ அம் ரியல் ரிச் ஃபீலிங் யூ ஆர் புவர் ஃபீலிங் ஓ மை காட் ட்ரீட் வைடா வை ஏரோஸ்டர்ஸ்க்கே கொக்கி போட்டுருக்கல அதுக்கு தான் இதுக்கெல்லாம் சேர்த்தான காசு வாங்குறானுங்க போடு போடு தண்ணி இல்லாத நேரத்தில் உதவும் பாட்டில் அது தப்பு சாரி மச்சி அங்கே பாரு அந்த போண்டா வாயின மினி பீரை வாங்கி வச்சுன்னு பாரியா சிங்கப்படுத்துறான் நானெல்லாம் ஒரு குடிகாராவேன்னு நினைச்சு கூட பார்க்கல ஹலோ ஏய் யாரு என்ன பண்ற டென்ஷனா இருக்க தண்ணி அடிச்சிட்டு இருக்க ஏய் நீ அடிக்கிறதுக்கு பேர் தண்ணி என்ன பண்ண நாங்க அடிக்கிறதுக்கு பேர் நாங்கெல்லாம் சார் நான் ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்றேன் சார் பிரியாணிக்கு அசப்பட்டு லவ் பண்ணியிருப்பேன் அதுக்காக மட்டும் இல்லை சார் அந்த பொண்ணோட மனசு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் எங்கள் ரெண்டு வீட்லேயும் மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு என்னத்தான் கல்யாணம் பண்ணி தீருவேன்னு ஒத்த காலில் நிற்கிறா சார் ஒத்த காலில் நிற்கிறா சரி சரி பாருங்க பாரு என் கண்ணை நல்லா பாரு எதுக்கு சார் எல்லாம் ஒரு காரணமாக தான் 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பில்லை இது கமல் சொன்னது பழசு நாம் வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் கொல்லலாம் தப்பே இல்லை இது புதுசு நம்ம தலை சொன்னது நீ என்ன பண்ணுற நம்ம தலை சொன்னதே நீ ஃபாலோ பண்ணு ஏன்னா இருக்கிற ஒரு லைஃபை நீ நல்லா என்ஜாய் பண்ணும் அதுக்கு நடுவில் எவனாவது குறுக்க வந்தான்னு வச்சுக்கோ போட்டு ஒரே வெட்டு எப்படி ஒரே வெட்டு பயமா அது கடிச்சிடாத கிரேட் குரு எஸ் டுடே இஸ் மை டே யூ ஆர் கிரேட் குரு இது என்னோட வாழ்க்கை என்னோட சந்தோஷம் தான் முக்கியம் நல்ல வேலைக்கு இருட்டாந்த வாழ்க்கையில டார்ச் அடிச்சீங்க தேங்க்ஸ் குரு ஆக்சுவலா நான் உங்களோட டச் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் லேண்ட்லைன் நம்பரும் தான் கொடுங்க அட பாவீங்களா என்னோட மினி பீரை காணோம்
பாவி பசங்க சைடு டிஷ் அமுக்கிட்டானுங்களா? எச்ச சிகரெட்டிங்கோடு எடுத்திருக்கானுங்க. குரு இப்படி பாதிலேயே விட்டுட்டு போயிட்டீங்களா? குரு உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் கரெக்டா வருவேண்டா. குரு நேர்ல பார்த்ததில்ல, இனிமேல் பார்க்கவும் மாட்டேன். ஏன், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது இல்லை மாமா, அவன் வந்து ஐஸ்வர்யா ராயோட 100% அழகு. சரிப்பா, ஒரு 50%ப்பா. ஆனா பாவீங்களா, ஒரு 5% அழகா இருப்பாப்பா. கிளாஸ்மேட் அனிதா தானே அழகு நீ சொன்ன? அது போன மாசம். இனிமே அவன் நமக்கு தேவையில்லை. அவளை வீட்டு பக்கம்லாம் வரவானு சொல்லு. ஓகே, என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்னோட ப்ளூ ஜீன்ஸ் பிளாக் ஷர்ட் கொஞ்சம் அயன் பண்ணி வச்சிரேன். பெரிய அழகை நான் தங்கமே கூட்டு ஆனா நம்ம கண்ட்ரிலேயே ஃபிகரை கரெக்ட் பண்ண ஃபேமிலியோட வந்த முதல் ஆள் நீ தான்டா. கிரேட் மச்சான். அங்க போய் பொம்மை கிட்ட போய் புடவ வேலைன்னு கேட்டேன். இப்ப எதுக்கு நீ அதை காலை கேக்குற? சக்தி இருக்காங்களாமா? ஏ சக்தி, ஏ சக்தி, சிவா வந்திருக்கான் பாரு. நீங்க சிவா வந்திருக்கேன் சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. அம்மா, அந்த பொண்ணு ஐஸ்வர்யாவை விட அழகா இருப்பா நீ சொன்னா. அப்புறம் எப்படிமா அந்த பொண்ணு இந்த மூஞ்சிக்கு வந்து? ஏய், என் புள்ள மூஞ்சிக்கு என்னடி குற போட்டனோ? ஐயோ, அட பாவி, என்னடா போறாம இவளுக்கு? ஐயோ, சரி உட்காருமா. இங்கிலீஷ் புக்கு பொம்மை தானே பாக்குற? ரொம்ப நல்லா இருக்கேங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க் யூ. This is my mummy. This is my daddy. Oh, I'm sorry. This is my sister. அச்சா என்ன சொல்றா? அவங்க அவங்க கேட்டாங்க. என் ஃப்ரெண்டு. You look very beautiful. Thank you. Very nice. Very pretty, very nice dress. And you work very big office. Oh my god. Hey. என்ன என்னாச்சு உனக்கு? நீ பாட்டு அஞ்சாம் கிளாஸ் பையன் மாதிரி ஒப்பிச்சுட்டு இருக்க. பாதி ராத்திரில வேலைக்கு போயிட்டு வராதரான்னு எத்தனை சொல்லி இருப்பேன். கேட்டாதானே முனிசுவா? பிகர் வர நேரத்துல பே அறிஞ்சா மாதிரி இரு. தண்ணி எடுத்து குடி. என்ன மச்சா, ஜுராசிக் பார்க் மாதிரி தண்ணி ஆடிது, டைனோசர்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன்.
என்னடா சொல்ற? இங்க எப்பறா டைனோசர் வரும்? அப்போ பூகம்பமா இருக்கு. எல்லாரும் கூப்பிடப்படுங்க. எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி போங்க. இது ஒரு பெரிய ஆபத்து நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு. எல்லாரும் தாக்க தயாரா இருங்க. ஹரி சிவா அங்க வெயிட் பண்றாங்க. சக்தியை காட்டுறனு கூப்பிட்டு வந்து சகிலாவை காட்டுற. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். ஆனா உனக்கு ஓவர் ஃபீலிங்டா. இத தூக்கிட்டு எப்படி ஃப்ளைட் பறக்குது? யானு சக்தி நீங்களாரா? மனசிலோ ஓ மேட்ரிமோனியல் கல்யாணத்தின குறிச்சு அப்ளை செய்திருந்தோ. என்ன குறிச்சு நீங்க அறியல? என்ன நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருக்கு. என் பேரு சக்தி. என்னமோ தெரியல, வந்த விஷயம் வேற. பொண்ணு மாறி போச்சு, வேற ஆளை பார்க்க வந்திருக்கறான். அதான் தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருக்கேன். நீங்க போங்க, போ போயிட்டு வாங்கம்மா. ஏய் வள்ளி பிக்கறா, மச்சான் வாழ்க்கைன்றது ஒரு வட்டனு. இளைய தளபதி சொல்லியிருக்காரு, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நீ ஆப்பு வச்சியே, உனக்கே ஒரு பொண்ணு வச்சா பத்தியா? நான் தான் வச்சேன் எல்லாருக்கும். இது வரைக்கும் என் லைஃப்ல அப்படிதான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன கலாய்ச்சிட்டா? எக்ஸ்கியூஸ் மீ சக்தி, உங்களுக்கு ரிசப்ஷன்ல கொரியர் வந்திருக்கு. ஓகே. எஸ் யா, ஹீ இஸ் வெயிட்டிங் தேர். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. பஞ்சலியாத்ரகாலி சக்தி, நீ என்னமோ பெரிய உத்தமை மாதிரி டயலாக்லாம் விட்ட. எப்படி நீ மட்டும் தான் ஃப்ராடா, இல்ல உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ராடா? எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். தேவையில்லாம என் குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசாத. நீயும் போய் சொன்ன, நானும் போய் சொன்ன. ஓவர். ஓகே, குட் பை. ஹே ஹே நில்ரி. நான் கத்திக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்கிற. நான் திமுரா, பதில் சொல்லிட்டு போடு. என்னது? டியா? ஆ, எல்லாம் ஓகேடி. பொய் சொன்னேன், ஏமாத்தினேன், எல்லாம் சரி. ஆனால் ஃப்ளைட் சவுண்டை வச்சு அது கிங்ஃபிஷரா கண்டுபிடிப்பேன்னு சொன்ன பத்தியா? அதை தாண்டி தாங்க முடியல. ஏய், என்ன என்ன சிரிப்பு? என்ன நக்கலா?
தபார் இதெல்லாம் நல்லது இல்லை. அப்புறம் சொல்லிட்டேன், நான் இதை பத்தி உனக்கு தெரியாது, நான் ரொம்ப மோசமானவன். அப்புறம் ஏடா உடம்பு ஏதாயிடுச்சுன்னா அப்புறம் நீ வந்து சீன் ஆயிடுச்சுன்னு டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன முடிஞ்சா பண்ணுடா, போடா. ஏய் ஏய் பேக் பேக் என்ன போற, ஏய் நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கிற. என்னமா சாவல் அர்ஜென்ட், 21 மிஸ்டு கால் கொடுத்துருக்க. அந்த பொண்ணு இல்ல ஏர்லைன்ஸ் ஆபீஸ்ல பல்பு கொடுத்தாலே நமக்கு நமக்கு இல்ல மச்சா உனக்கு கொஞ்சம் கேப் போட்டு அடிச்சிருவானுங்களே. சரி எனக்கு கண்டுபிடிச்ச மச்சி, பேரு சக்தி, ஹலோ எஃப்எம்ல ஆர்ஜியா இருக்கிறான், குல்ஃபி சும்மான் ரெண்டு ப்ரோக்ராம் பண்றான், அவங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் கேஸ், ஊரு கோயம்புத்தூர், ஆனா தங்கி இருக்கிறது சேத்பேட்ல, அதுவும் ஒரு ஃப்ரெண்டோட, அந்த ஃப்ரெண்டு தான் ஏர்லைன்ஸ் ஆபீஸ்ல ரிசப்ஷனிஸ்ட். என்னடா மச்சா, ஸ்கூல் படிக்கும் போது இவ்வளவு ஃபாஸ்டா ரைம் சொன்னது இல்ல எப்படா? ஹலோ குட்டீஸ், நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் ஆர்ஜே சக்தி. குட்டீஸ் எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? இப்போ உங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க, பிரைஸ் வின் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னைக்கு நம்ம புரோகிராமோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாமா? ஹலோ சொல்லுங்க, யார் இந்த குட்டி, எங்க இருந்து பேசுறீங்க? சிவாஜி தி பாஸ். பேரு புதுசா இருக்கு. ஆமா ஆண்டி, நான் வந்து தீபாவளி அன்னைக்கு வடை சுடும் போது போந்தேனா, அதனால்தான் எனக்கு வடன்னு பேர் வச்சிட்டாங்க. இன்னொரு நீங்க ரொம்ப மோசமான பசங்களா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? ஆன்ட்டி எங்களுக்கு எங்களுக்கு மருதநாயகத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க. ஆன்ட்டி மருதநாயக ஆன் ஆன்ட்டி ஆக்கி எங்களுக்கு ரோபோல இருந்து போடுங்க ஆன்ட்டி. ஓகே பை. சக்தி என்னாச்சு? சக்தி சக்தி கலாய்க்கிறியே உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பார், ஏய் இங்க பார், நிஜமா உனக்கு தில்ல இருந்தா நேர்ல வாட, அதை விட்டுட்டு போன்ல சி. ஆ டேய் சாரியா, அதெல்லாம் அப்பவே கேட்டிருக்க வேண்டியதானே. சரி சரி ஓகே ஓகே வெய் மச்சி, சாரி கேக்குறடா. கேட்டா ப்ளவுஸ் சேர்த்து தர வேண்டியதானே மச்சான். மச்சான் லேட்டஸ்ட் மாடலா மொபைல்? ஏண்டா இல்ல, அவங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க பேசுறது கேக்குதே, அதான் கேட்டேன். டேய் இந்த பச்சை தண்ணி குஸ்ட் பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்கறதுல என்கிட்ட வேணா? என்னப்பா திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டீங்க? ஆமாமா, உன் கூட பிறந்த ஒருத்தருக்கானே உருப்படாதவன், அவனுக்கு கல்யாண விஷயமா ஒரு ஜாதகம் வந்திருக்குது, அதைத்தான் பாத்துட்டு போலாம்னு வந்தேன். நீ கூட வரியா? இல்லப்பா, இன்னைக்கு சண்டே, நிறைய கமிட்மெண்ட்ஸ், சோ ப்ளீஸ் நீங்க போயிட்டு வாங்க. ஹலோ சார். ஆ சொல்லுங்க சார். ஆர்ஜே சக்தி? ஆமா, நீங்க சார்? நான் சிவா சார், ப்ரொஃபஷனல் கோரியர்ஸ்ல இருந்து வரேன் சார். உள்ள வாங்க. பாத்தீங்களா சார், எவ்வளவு பெருசா இருக்கு. அங்க கூட அவங்க கிட்ட தான் கொடுப்பேன், அவங்களை கூப்பிடுங்க, அவங்களை கூப்பிடுங்க. சரி அவட்டே கொடு. சரி சரி சார். இவன் தான் அந்த பத்திரக்காளியோட அப்பனா? நம்பவே முடியல, ரொம்ப பலமா இருக்கான். என்ன கூரியர் குடுங்க சீக்கிரம். சைன் சார்.
நீங்க கிளம்பலாம். எதுக்கு போக ஊரே இருக்கீங்க? வீட்டுக்குள்ள விடுறீங்க? சும்மா பேசிக்கிட்டு தம்மா. பேசினா அட்வான்டேஜ் எடுத்து பாருங்க. சரி மேடம் விடல. நெக்ஸ்ட் டைம் இங்க எல்லாம் வாசலோட. உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். உங்க ப்ரோகிராம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். மொத்தத்துல உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். கிளம்பு கிளம்பு. சார் கிளம்பு. எல்லாத்துக்குமே There is limit for everything. புரியல? எவனோ ஒருத்த பாண்டிச்சேரில இருந்து விஸ்கி வோட்கா. ஹலோ ஹலோ. உன்ன ராவா கேக்குறாங்க சார். என்னது? இது எனக்கு வந்த பார்சல் இல்ல. அட்ரஸ் மாறி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க. அட்ரஸ் மாறி வந்திருக்கா? சார், ஆர்ஜே சக்தினு கொட்ட கொட்ட எழுத்துல எழுதி இருக்கு சார். இங்க பாருங்க சார், இன்னான்னு கேளுங்க சார். இன்னாதான் நான் 12th ல ரெண்டு அட்டெம்ப்ட் ஆனாலும் இங்கிலீஷ் படிக்க தெரியும் சார் எனக்கு. என்னமா அது? என்னால நம்பவே முடியல. நீ ஒரு பக்கம், உன் அண்ணன் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டினா தான் சரியா இருக்கும். ப்ளீஸ் சத்தியமா இவனை யாருன்னு எனக்கு தெரியாது. இது எனக்கு வந்த பார்சலே இல்லப்பா. இது ஏதுதா அது? அங்கிள், உங்க பொண்ணோட சின்ன தொண்டையில இருந்து வர வாய்ஸ்க்காக என்ன மாதிரி குழந்தை மனசுள்ள பசங்கள் எல்லாம் அடிமையா இருக்காங்க சார். இப்படி தம்மு தண்ணின்னு உடம்ப கெடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் நாங்கெல்லாம் எங்க சார் போறது? எனக்கே இப்படி தலை சுத்துதுன்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? கேளுங்க சார், என்னன்னு கேளுங்க. சக்தி, உடம்ப பாத்துக்கோமா சரியா? நான் வரேன். என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அப்பா எப்படி பண்ண நம்புறது? ஒருபோதும் நம்ப முடியாதுமா. சண்டிராணி எனக்கு கப்பு கட்டினி ஜன்ம ஜன்மமா.